அண்மையில் வெளிவந்த உலகநாயகன் கமலஹாசன் அடித்த விக்ரம் படம் மாபெரும் இண்டஸ்ட்ரி இப்போ இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கணராஜ் தான் இந்த படத்தோட நூறு சதவீத வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு இன்டர்வியூல நம்ம மதுவான கடை இயக்குனர் கமலக்கண்ணன் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய வட்டம் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ வந்தாரு அந்த இன்ட்ரிவியூல வந்து விக்ரம் படத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது விக்ரம் படம் லோகேஷ் கணராஜ் படமா இல்ல கமல் படமா அப்படின்னு இதை கேட்ட கமலக்கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவதுங்க இந்த கேள்வியே தப்பு நம்ம லோகேஷ் கனராஜ் ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனராக இருக்கலாம் நான்கு படங்களை ஈக்கியிருக்காரு நாலாவது படம் தான் இந்த விக்ரம் மிகப்பெரிய வெற்றி என்னதான் ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை செதில் செதிலா செதுக்கி வேற லெவல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி காரணமா இருந்தாலும் கூட உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி அறுபது வருஷம் சினிமாவில் ஆண்ட ஒருத்தர் தான் இந்த படத்தோட அந்த சாராம்சத்துக்கே காரணம் ஸோ இதை வந்து நம்ம வந்து கமலோட விக்ரம் அப்படின்னு தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் சொல்ல கிடையாது நான் கமலுக்காக ஒரு முழு திரைக்கதை எழுதியிருக்கேன் விரைவில் கமல் சாரை வந்து இயக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அது மட்டும் கிடையாது அந்த முயற்சிக்கு இன்னும் சில தகுதிகளை வந்து நான் நிரூபிக்கணும் அதை மட்டும் நிச்சயமா நிச்சயமாக சாரை இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மதுபான கடை கமலக்கண்ணன் ப்ளஸ் உலகநாயகன் கமலஹாசன் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமண்ட் பாஸை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்